வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கூழங்கள் திரைப்படத்திற்கு புதுச்சேரி அரசின் சங்கரதாஸ் சுவாமிகள் பெயரில் விருது கிடைத்திருப்பது நாடகத்திலிருந்து வந்த தனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது என்று விருதை பெற்றுக் கொண்ட படத்தின் இயக்குநர் வினோத்ராஜ் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு மற்றும் நவதர்ஷன் திரைப்பட கழகம் மற்றும் அலைன்ஸ் பிரான்சிஸ் ஆகியவைகள் இணைந்து ஆண்டுதோறும் சிறந்த திரைப்படங்களை தேர்வு செய்து சங்கரதாஸ் சுவாமிகள் பெயரில் விருதுகள் வழங்கப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான இந்திய திரைப்பட விழா 2022 புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. இதில் புதுச்சேரி அரசின் சார்பாக யுவன் சங்கர் ராஜா இசையில் 2021 திரையிடப்பட்ட வினோத்ராஜ் இயக்கிய கூழாங்கல் திரைப்படத்திற்கு விருது அறிவித்தது. அதன்படி விருது வழங்கும் விழா அலைன் பிரான்சிஸ் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுச்சேரி அரசால் தேர்வு செய்யப்பட்ட கூழாங்கல் திரைப்படத்திற்கான விருதான 1,00,000 ரூபாய்க்கான காசோலையை இயக்குநர் வினோத்ராஜிடம் வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் படத்தின் பின்னணி நடிகர்கள் மற்றும் துணை இயக்குநர்கள், துணை நடிகர்கள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இயக்குநர் வினோத்ராஜ் நாடகத்திலிருந்து வந்த தனக்கு புதுச்சேரி அரசால் சங்கரதாஸ் சுவாமிகள் பெயரில் விருது கிடைத்தது மிகவும் பெருமையாக உள்ளது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எடுத்த திரைப்படத்திற்கு விருது கிடைத்திருப்பது மகிழ்ச்சியாக உள்ளது என்றார். கூழாங்கல் திரைப்படம் அடுத்த மாதம் ஓடிடி மற்றும் திரையரங்கில் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவித்த இயக்குநர் வினோத்ராஜ் தனது அடுத்த திரைப்படம் வருகின்ற ஜனவரி மாதம் முதல் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். திரைப்படங்கள் எப்போதுமே அனுபவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் எனவும் இந்த விருதை பெற்றுக்கொண்டது மேலும் பல திரைப்படங்களை எடுக்க உத்வேகமாக இருக்கும் என்றார். இந்த திரைப்பட விழா இன்று முதல் வருகின்ற 13 வரை நடைபெறுகிறது. இந்த 5 தமிழில் கூழாங்கல், தெலுங்கில் நாட்டியம், மலையாளத்தில் சன்னி, வங்காளத்தில் கல் குக்கோ, ஹிந்தியில் ஆல்பா பீட்டா காமா ஆகிய விருதுகள் பெற்ற திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவும் போதைக்கு எதிரான போராட்டத்தில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று புதுச்சேரி டிஜிபி மனோஜ்குமார் லால் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி பேருந்து நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து தனியார் பங்களிப்புடன் கூடிய 32 நவீன கண்காணிப்பு கேமராக்கள் பேருந்து நிலைய சரகத்திற்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் பொருத்தப்பட்டுள்ளது. இதற்கான துவக்க நிகழ்ச்சி பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட புதுச்சேரி மாநில டிஜிபி மனோஜ்குமார் லால் கண்காணிப்பு கேமராக்களை இயக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் சமூக குற்ற பிரச்சனையாக கஞ்சா புழக்கம் மாறியுள்ளது. கடந்த 1 அதிக அளவில் குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாக தெரிவித்தார். பெற்றோர்கள் தங்களின் வளரும் குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும். ஏனென்றால் குழந்தைகள் எளிதாக இந்த பழக்கத்திற்கு ஆளாகி விடுகின்றனர். எனவே பெற்றோர்கள் குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரி சுற்றியுள்ள தமிழக பகுதியில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்து உள்ளது. முக்கிய குற்றவாளிகளையும் கைது செய்துள்ளதாக தெரிவித்த அவர் காவல்துறையுடன் பொதுமக்களும் ஒன்றிணைந்து போதைப் பொருளை ஒழிக்க சமூக அக்கறையுடன் போராட முன்வர வேண்டும் என்றார். கண்காணிப்பு கேமரா வைப்பதன் மூலம் போதைப் பொருள் நடமாட்டங்களை கண்காணிக்க காவல்துறைக்கு உதவியாக இருக்கும் என்றும் பொதுமக்கள் போதைப் பொருள் சம்பந்தமாக புகார் அளித்தால் அவர்களின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்று குறிப்பிட்டவர் போதைப் பொருள் நடமாட்டம் சம்பந்தமாக காவல்துறைக்கு 9489205100 என்ற எண்ணில் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்றார். பேட்டியின் போது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உடனிருந்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் பெருமாள் கோவிலின் 51வது பிரம்மோற்ற விழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருக்கல்யாண வைபோகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் பெருமாள் கோவிலில் 51வது பிரம்மோற்ற விழா கடந்த 30 விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு ஸ்ரீ கிருஷ்ண காயத்ரி ஹோமம், ஸ்ரீ ஹயக்ரீவ ஹோமம், ஸ்ரீ சக்தி ஹோமம், ஸ்ரீ ராம காயத்ரி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் கடந்த 9 நடைபெற்று லக்ஷ்மி ஹயக்ரீவர் பல்வேறு வாகனங்களில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து 11 விழாவை முன்னிட்டு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாண வைபோகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாள் கோவில் சிறப்பு அதிகாரி ஸ்ரீ வேதாகம சமர்கிருஷ்ண லக்ஷ்மி சரஸ்மாரதி டிரஸ்ட் செய்திருந்தனர். புதுச்சேரி புரோகிதர் மற்றும் பிராமண நலசங்கம் மற்றும் ஸ்ரீ ருத்ரபாத சேவா அறக்கட்டளை சார்பில்
ஸ்ரீ ஜெயந்திர சரஸ்வதி சுவாமிகளின் 57வது ஜெயந்தி முன்னிட்டு ரத யாத்திரை நடைபெற்றது. ஆவணி மாத அவிட்ட நட்சத்திர ஜெயந்தி மகோத்சவத்தை முன்னிட்டு புதுச்சேரி புரோகிதர் மற்றும் பிராமண நலசங்கம் மற்றும் ஸ்ரீ ருத்ரபாத சேவா அறக்கட்டளை சார்பில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சங்கர ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஆணையின்படி ஸ்ரீ ஜெயஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் 87வது ஜெயந்தி ரத யாத்திரை நடைபெற்றது. மணக்கிளி விநாயகர் கோவிலில் இருந்து புறப்பட்ட ரத யாத்திரை புதுச்சேரி வைத்திக்குப்பம் அற்குரு அக்கா சுவாமிகள் திருக்கோவிலில் முடிவடைந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ரத யாத்திரையாக சென்றனர். தொடர்ந்து ரத யாத்திரைக்கு கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், ஆவகந்தி ஹோமம், பாராயணம், மகா பூர்ணாகுதி நடைபெற்று பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது. இதனையடுத்து மதியம் 1 மணி அளவில் அக்கா சுவாமி கோவிலில் சுமார் 1000 மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை சார்பில் தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனையடுத்து மதியம் 1 மணி அளவில் அக்கா சுவாமி கோவிலில் சுமார் 1000 மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை பாஜக எம்பி செல்வ கணபதியின் மக்கள் சந்திப்பு அலுவலகத்தை நாளை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைக்கிறார். மாநிலங்களவையின் புதுச்சேரி தொகுதிக்கான எம்பி செல்வ கணபதியின் மக்கள் சந்திப்பு அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி நாளை காலை 8 மணி அளவில் திறந்து வைக்கிறார். லாஸ்பேட்டை ஈசியா சாலை கரூர் வைசியா வங்கி எதிரில் அமைந்துள்ள இந்த அலுவலக திறப்பு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் ஆர் செல்வம், உள்துறை அமைச்சர் ஆ நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் கே லட்சுமி நாராயணன், வேளாண்துறை அமைச்சர் சி ஜெயக்குமார், போக்குவரத்துத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா, குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணன், முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினருமான ஜான்குமார் எம்எல்ஏ, பாரதிய ஜனதா கட்சியின் புதுவை மாநில தலைவர் சாமிநாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் தலைவர்கள் உள்பட பலர் இந்த விழாவில் பங்கேற்கிறார்கள். அலுவலக திறப்பு விழாவில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி எம்பி பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி அரசு தேசிய மனநல திட்டம் சார்பில் 10 செப்டம்பர் சர்வதேச தற்கொலை தடுப்பு மாதத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை சார்பில் தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் செவிலியர் கல்லூரிகளைச் சேர்ந்த 300 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சுகாதாரத்துறை வளாகத்திலிருந்து புறப்பட்ட தற்கொலை தடுப்பு பேரணியை சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் உதயகுமார் மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு ஆகியோர் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தனர். இந்த பேரணியில் மதர் தெரசா செவிலியர் கல்லூரி, இந்திராணி செவிலியர் கல்லூரி, விநாயக மிஷன் செவிலியர் கல்லூரி மற்றும் ராக் செவிலியர் கல்லூரி மாணவிகள் 300 மேற்பட்டோர் பேரணியில் கலந்து கொண்டனர். பேரணியில் கலந்து கொண்ட மாணவிகள் தற்கொலை இல்லாத நாட்டை உருவாக்குவோம் என்று கோஷமிட்டபடி சென்றனர். இதனைத் தொடர்ந்து இந்திரா காந்தி பட்ட மேற்படிப்பு கருத்தரங்கு கூடத்தில் தற்கொலை தடுப்பு சம்பந்தமான கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் முக்கிய குற்றவாளியான ரங்கராஜ் என்கிற புளியங்கோட்டை உதவி ஆய்வாளர் கலையரசனின் பரிந்துரையை ஏற்று ஊருக்குள் நுழைய தடை விதித்தார் மாவட்ட ஆட்சியர். சாணரப்பேட்டையைச் சேர்ந்த ரங்கராஜ் என்கிற புளியங்கோட்டை இவர் மீது கொலை வழக்கு உட்பட 10 மேற்பட்ட வழக்குகள் உள்ள நிலையில் முக்கிய குற்றவாளியான இவரால் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் பொதுமக்களுக்கு அமைதியின்மையும் ஏற்படும் என்பதால் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் நுழைய தடை விதிக்க வேண்டும் என்று ஆய்வாளர் ஜெயசங்கர் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் கலையரசன் கேட்டுக்கொண்டதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வல்லவன் 2 காலங்களுக்கு ஊருக்குள் நுழைய தடை விதித்து ஆணை பிறப்பித்தார். இந்த நகலை மேட்டுப்பாளையம் காவலர் ரங்கராஜ் என்கிற புளியங்கோட்டை அவரது இல்லத்தில் ஒட்டினர். இதை மீறி அவர் ஊருக்குள் நுழைந்தால் கைது நடவடிக்கை தொடரும் என்றும் காவல்துறை வட்டாரம் தெரிவித்தது. மேலும் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த மாவட்ட ஆட்சியர் வல்லவன் குற்றவாளிகளை ஒடுக்க நடவடிக்கை எடுத்து வருகிறார். அதன் முன்னோட்டமாக சில நாட்களுக்கு முன் பிரபல ரவுடி 10 சிறை தண்டனை விதித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலம் பிச்சை விரன்பேட் பகுதியில் உள்ள குடிசை வீட்டில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் வீட்டிற்குள் இருந்த 60,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி நாசமாயின. கேஸ் கம்பெனி அருகே நடைபெற்ற இந்த தீயை தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பெரம்பை ரோடு பிச்சை விரன்பேட் பகுதியில் வசித்து வருபவர் ஜீவரத்னம். பூசாரியான இவர் இன்று மாலை வீட்டை விட்டு வெளியே சென்றிருந்த நிலையில் திடீரென அவரது கூரை வீடு தீப்பற்றி எரிய தொடங்கியது. தீ மலமளவென பரவியதும் இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர்.
தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் பொதுமக்களே சேர்ந்து தங்களால் முடிந்தவரை தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். டி நகர் தீயணைப்பு நிலைய அதிகாரி சுரேஷ் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தண்ணீரை பீச்சடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து ஏற்பட்ட வீட்டின் அருகே முத்து கேஸ் ஏஜென்சி என்ற கேஸ் நிறுவனம் செயல்பட்டு வருவதால் தீயணைப்பு வீரர்கள் உடனே தீயை அணைத்ததால் பெரும் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த தீ விபத்தில் வீட்டின் உள்ளே இருந்த டிவி, கட்டில் உள்ளிட்ட 60,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாயின. மேலும் தீயணைப்பு வீரர்கள் திறம்பட செயல்பட்டு வீட்டினுள் இருந்த 2 கேஸ் சிலிண்டரையும் வெளியே கொண்டு வந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து மின் கசிவு காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று தீ விபத்துக்கான காரணம் குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்னர்வீல் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி தற்கொலை தடுப்பு மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று தற்கொலை தடுப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி இன்னர்வீல் கிளப் சார்பில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்திலிருந்து புறப்பட்ட தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை பெண் காவலர் ஹேமமாலினி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்டோர் வாகனத்தில் பேரணியாக புறப்பட்டு விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியும் கோஷமிட்டபடியும் சுப்பையா சாலை, பழைய பேருந்து நிலையம், புஸ்ஸி வீதி, ஆம்பூர் சாலை, உப்பளம் சாலை வழியாக மீண்டும் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தை அடைந்தது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இன்னர்வீல் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி தலைவர் உமா மகேஸ்வரி மற்றும் ஹாரதி ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் பூங்கா மற்றும் கண்ணதாசன் சாலை பகுதிகளில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் சுகாதாரமற்ற குடிநீர் பிரச்சினை நீண்ட நாட்களாக இருந்து வந்த நிலையில் அதனை தீர்க்க வலியுறுத்தி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாரிடம் தொகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். அதன்படி விரைந்து நடவடிக்கை எடுத்து முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் பூங்கா மற்றும் கண்ணதாசன் சாலை பகுதியில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க ₹21 லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று முடிவடைந்த நிலையில் திறப்பு விழா நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமையில் அவரது முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அரசு செயலர் டாக்டர் அருண், தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி, கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் முருகானந்தம், உதவி பொறியாளர் உமாபதி, இளநிலை பொறியாளர் தணிகைவேல் உட்பட ஊர் பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தும்பூர் நாகாத்தம்மன் ஆலயத்தில் தீச்சட்டி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செய்தனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் முதல் குறுக்கு தெரு விரிவு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு புதுவை ஸ்ரீ தும்பூர் நாகாத்தம்மன் ஆலயத்தின் 3ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு கடந்த மாதம் 31ஆம் தேதி சிறப்பு பூஜையுடன் மகா கணபதி பிரதிஷ்டை செய்து தொடர்ந்து ஹோமம், சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது. மேலும் ஸ்ரீ தும்பூர் நாகாத்தம்மன் ஆலயத்தில் 48 நாட்கள் குங்குமார்ச்சனை நிகழ்ச்சி நடைபெற்று வந்த நிலையில் குங்குமார்ச்சனை விழா நிறைவு பெற்றதை அடுத்து அம்பாளுக்கு அக்னிசட்டி விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி எடுத்து ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செய்தனர். அதனைத் தொடர்ந்து விநாயகர் மற்றும் நாகாத்தம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகாலட்சுமி, அருண் என்கிற அசோக் உட்பட ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நீடூழி வாழ வேண்டி பௌர்ணமி சிறப்பு மகாசமுத்திர ஆரத்தி விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை செய்தனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி நடைபெற்றது. தொடர்ந்து அவருக்கு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பூஜைகள் செய்து வருகின்றனர். அதன்படி பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சிறப்பு மகாசமுத்திர ஆரத்தி விழா தலைமை செயலகம் எதிரே உள்ள கடற்கரையில் நடைபெற்றது. அண்ணாமலையார் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் மதன்குமார், மாவட்ட துணைத் தலைவர் பிரபு என்கிற அந்துவான் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை செய்தனர். இதில் சுவாமிக்கு ஆராதனைகள் நடைபெற்று மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக துணைத் தலைவர் செல்வம் மற்றும் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளரும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினருமான ஜெயபிரகாஷ் நாராயணன், கல்வியாளர் பிசிசி நாகராஜன், முன்னாள் கவுன்சிலர் ராஜன், சமூக சேவகர் கார்த்திகேயன்,
முதலியார்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் செல்வகணபதி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு கடந்த 2021 ஒடிசாவிலிருந்து கொண்டுவரப்பட்டு 565 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர். அதனை நீதிபதியின் உத்தரவின் பேரில் தற்பொழுது தீயிட்டு கொளுத்தினார்கள். புதுச்சேரி ரயில்வே போலீசார் கடந்த 2021 செப்டம்பர் மாதம் ஒடிசாவிலிருந்து புதுச்சேரி வந்த ரயிலில் திடீர் சோதனை நடத்தினர். அந்த ரயிலில் 565 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. உடனே போலீசார் அதனை பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு ரூபாய் 1,80,000 ஆகும். பின்னர் இது தொடர்பாக ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த போதைப் பொருட்களை கடத்தி வந்தது யார் என்று விசாரணை நடத்தினர். அப்பொழுது ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த அஜய் தாஸ், அரிகர் திருப்பாதி ஆகிய இரண்டு பேரும் அங்கிருந்து புதுவைக்கு போதைப் பொருட்களை கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் ஒடிசா சென்று அவர்கள் இரண்டு பேரையும் கைது செய்து புதுவைக்கு அழைத்து வந்தனர். பின்னர் புதுச்சேரி 2வது குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதி ரமேஷ் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கை நீதிபதி ரமேஷ் விசாரித்து குற்றவாளிகள் இரண்டு பேருக்கும் அபராதம் விதித்தார். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களை தீ வைத்து அழிக்கும்படி ரயில்வே போலீசாருக்கு உத்தரவிட்டார். இந்த நிலையில் ரயில்வே போலீஸ் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன் தலைமையில் போலீசார் நேற்று மாலை அந்த போதைப் பொருட்களை ரயில்வே காவல் நிலையத்தின் அருகில் உள்ள காலி இடத்தில் கொட்டி பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொளுத்தினர். புதுச்சேரி காமராஜ் சாலையில் உள்ள அம்மன் கோவில் உண்டியல் திருட்டு. சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை. புதுச்சேரி காமராஜ் சாலை அவ்வை திடல் எதிரே அமைந்துள்ளது புட்லாயம்மன் திருக்கோவில். இந்த கோவிலில் நேற்று நள்ளிரவு மர்ம நபர் ஒருவர் கோவிலின் உள்ளே இருந்த உண்டியலில் பூட்டை உடைத்து பணம் திருடி சென்றுள்ளார். இன்று காலை கோவிலுக்கு வந்த நிர்வாகி அருள் உண்டியல் உடைக்கப்பட்டதை அறிந்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் ஆலயத்திலிருந்த சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்த போது டிப்டாப் உடையணிந்த மர்ம நபர் ஒருவர் கோவிலின் முன்பு உள்ள பூட்டை உடைத்து பணம் திருடி செல்வது பதிவாகியிருந்தது. இதனை கொண்டு உருளையன்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இரவு பகல் என எப்பொழுதும் வாகனம் பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள காமராஜ் சாலையில் அமைந்துள்ள கோவிலில் உண்டியல் திருடப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒதையம்பட்டு பகுதியில் தார் சாலை போடும் பணியினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆய்வு செய்தார். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் முதல் கொம்பாக்கம் ஒதையம்பட்டு வழியாக வெள்ளியனூர் வரையிலான சாலை மிகவும் சேதமடைந்து போக்குவரத்துக்கு பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்து வந்தது. கடந்த 16 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது புதிய தார் சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. அதனை வெள்ளியனூர் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் ஒதையம்பட்டு பகுதியில் நடைபெற்று வந்த சாலை போடும் பணியினை பார்வையிட்டு ஆய்வு செய்யப்பட்டது. இதில் இப்பகுதியில் உள்ள அவசியமற்ற வேக தடைகளை அகற்றி தரமான முறையில் சாலை அமைத்திட வேண்டும் என அதிகாரிகளிடம் வலியுறுத்தப்பட்டது. மேலும் இப்பணியின் போது பொதுப்பணித்துறை பொறியாளர் ஜெயராமன், இளநிலை பொறியாளர் மனோகர் மற்றும் திமுக தொண்டரணி செயலாளர் ராமசுவாமி, விவசாய தொழிலாளர் அணி நிர்வாகி செல்வநாதன், ஆதி திராவிடர் துணை அமைப்பாளர் கலியமூர்த்தி மற்றும் கழக நிர்வாகிகள் மூர்த்தி, குலசேகரன், மணிகண்டன், ரமணன், தர்மராஜ், முருகன், இளஞ்செழியன், பாண்டியன், பாலு, விநாயகம், அறிவித்திரி, ஆனந்த் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். காமராஜர் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியரின் எண்ணிக்கை உயர்த்தி தரமான கல்வி கொடுக்க வேண்டும் என்று அனிப்பால் கெனடி எம்எல்ஏ கல்வித்துறையினரிடம் கோரிக்கை வைத்துள்ளார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டையில் அமைந்துள்ள காமராஜர் நடுநிலை அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் குறைவாக உள்ளதால் வகுப்புகளை கலைத்து அருகாமையில் உள்ள பள்ளிக்கு மாணவர்களை மாற்றம் செய்யக்கோரி கல்வித்துறை நடவடிக்கை முயன்றது. இது சம்பந்தமாக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிப்பால் கனடி அவர்களை அலுவலகத்தில் நேரில் சென்று சந்தித்து கல்வித்துறை துணை இயக்குநர் தெரிவித்தார். இதில் நாட்டமில்லாத தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிப்பால் கனடி அவர்கள் அப்பகுதி பொதுமக்களை நேரில் சென்று சந்தித்து இதுகுறித்து ஆலோசனை கூட்டம் நடத்தலாம் என்று தெரிவித்தார். பின்னர் கல்வித்துறை துணை இயக்குநர் நடன சபாபதி அவர்களையும் காமராஜர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் வேளங்கண்ணி வீரகுமார் அவர்களையும் பள்ளி வளாகத்திற்கு வரவழைத்து சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் அப்பகுதி பொதுமக்கள், பெற்றோர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவரும் பள்ளி இங்கே இயங்க வேண்டும் என்று அவர்களின் எண்ணங்களை தெரிவித்தனர். இதில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிப்பால் கெனடி அவர்கள் கூறியதாவது, பள்ளி மாணவர்களை இடமாற்றம் செய்வதற்கு பதிலாக பள்ளியில் ஆசிரியர்கள் எண்ணிக்கையை உயர்த்தி தரமான கல்வி கொடுக்க வேண்டும். காமராஜ் அரசு நடுநிலைப் பள்ளி இதே இடத்தில் இங்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று கல்வித்துறையிடம் சட்டமன்ற உறுப்பினர் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டார். சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையான இதே இடத்தில் பள்ளி இயங்கவும், மேலும் வகுப்பறைகளில் ஆசிரியர்கள் எண்ணிக்கையை உயர்த்தவும், கல்வித்தரத்தை உயர்த்தவும் ஒப்புக்கொண்டார்கள். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜு, காலப்பன், ரகுமான் ஆகியோர்
உடனிருந்தனர். காரைக்கால் மருத்துவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். காரைக்காலில் பள்ளி மாணவனுக்கு விஷம் கொடுத்த நிலையில் அவனுக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் மருத்துவர்களின் அலட்சியத்தால் அந்த மாணவன் இறந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் நேற்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, விஜயகுமார் மற்றும் பாலாஜி ஆகிய இரு மருத்துவர்களையும் பணியிடை நீக்கம் செய்வதாக உத்தரவு பிறப்பித்திருந்தார். இன்று காலை காரைக்கால் பொது மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் வெளிநோயாளி பிரிவில் மருத்துவம் பார்ப்பதை புறக்கணித்து ஒரு மணி நேரம் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மருத்துவர்கள் கூறுகையில், இரு மருத்துவர்களையும் முதல்வர் பணியிட நீக்கம் செய்தது மிகுந்த மன உளைச்சலையும் அச்சத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா மற்றும் மலேரியா காலங்களில் விஜயகுமார் மற்றும் பாலாஜி மருத்துவர்கள் தங்கள் உயிரையும் பணியும் வைத்து சிறப்பாக பணியாற்றியுள்ளனர். அவர்களை பணியிட நீக்கம் செய்தது வருத்தத்துக்குரியதாக உள்ளது. புதுச்சேரியிலிருந்து ஆய்வுக்காக வந்த மருத்துவ குழுவினர் அந்த மாணவனுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் எந்த தவறும் இல்லை என்று கூறப்படும் நிலையில், இன்னும் உடற்குறு ஆய்வு அறிக்கை வராத நிலையிலும் இப்படி இருவரையும் பணியிடை நீக்கம் செய்வது கண்டனத்துக்குரியதாகும். எனவே பணி நீக்க உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்று மருத்துவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியின் புதுவை மாநில துணைத் தலைவர் முதலியார்பேட்டை செல்வத்தின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. அரசியல் தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினர், சமூக பிரமுகர்கள் அவருக்கு நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். அந்த வகையில் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான ஜான்குமார் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். அவரோடு பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் குமார் உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்தனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.